மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் தினமும் வைத்துக் கொள்ளலாமா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு கப்புல்ஸ் வந்தாங்க மேம் மேரேஜ் ஆன புதுசுல ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் டெய்லி நாங்க செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து தினமும் சாத்தியமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா ஆயிடுச்சு வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு இரண்டு மூன்று முறை இந்த மாதிரி அதிகமான இடைவெளி அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய மைண்ட் செட் இப்போ திருமணமான புதுசுல இருந்த ஒரு மைண்ட்செட் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு அதுல ஈடுபாடு அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதே சமயம் உடல் அளவிலும் நிறைய மாற்றங்கள் சோர்வு அப்படின்றது ஏற்படுது சோர்வை அப்படின்னா ஒரு டயர்னஸ் முன்னாடி இருந்த மாதிரி என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு டயர்னஸ் ஏன்னா அந்த ஏஜ் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருபதுல இருந்து முப்பது இந்த வயதில் ஒரு ரேஷியோ எடுத்து பார்த்தாங்கன்னா இந்த ஹார்மோனோட லெவல் ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டிஸ்டோஸ்டன் ஹார்மோனோட லெவல் அந்த சமயத்துல அப்போ உடல்ல வந்து ஒரு நேச்சுரலாவே ஒரு துடிப்பு அப்படின்றது ஆண்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ ஒரு நாளைக்கு மூன்று நான்கு முறை கூட நம்ம செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கிறது பண்றது இந்த மாதிரி செய்தாலும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும் ஒரு பத்து வருடங்களுக்கு முப்பது வயதை கடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல அந்த டெஸ்டோசன் ஹார்மோனோட லெவல் குறையிறது மட்டும் இல்லாம மனதளவிலும் ஒரு சோர்வு ஏற்படும் போது இந்த மாதிரி செக்ஷுவல் கான்டாக்டில் ஒரு விருப்பம் இல்லாமலோ இல்லை கொஞ்ச நாள் தள்ளி தள்ளி போறதோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் பெண்களுக்கும் பெண்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தோம்னா முப்பது வயதை கலந்தாலே அந்த செக்ஷுவல் இன்டர் அந்த தாட்டே இல்லாத மாதிரியான ஒரு நிலை தான் நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்படுது அப்போ ஒரு கப்புள்ஸ் இருக்காங்கன்னா மேரேஜான ஆன புதுசுல இருக்கிறத விட கொஞ்சம் நாள் பட்டு நாள் பட்டு நிறைய மாற்றங்கள் வந்து சந்திக்கிறாங்க இதனால இத வெளியில எங்க சொல்றது நமக்கு பாடியில ஏதாவது இருக்குமா உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஏதாவது இருக்குமா யார்கிட்ட ஒரு இருக்கும் இத பத்தி நம்ம கன்சல்ட் பண்றதோ இல்ல டிஸ்கஸ் பண்றதோ இல்ல சந்தேகங்களை கேட்பதோ சரியா இருக்குமா இல்ல அவங்க தவறாக நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கத்தோட தான் நிறைய பேர் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பொதுவா பார்த்தோம்னா தினமும் உடல் உறவு அப்படின்றது ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா ஒரு நூறு கப்புள்ஸ் இருக்காங்க தினமும் உடல் உருவா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்து பத்துல இருந்து ஏழு கபுள்ஸ் தான் இது வந்து டெய்லி சாத்தியமாகுதுன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ கொஞ்சம் நாள் ஆக ஆக உடலும் மனமும் ஒரு சோர்வு ஏற்பட்டு அந்த உறவில் கொஞ்சம் பிரிதலோ ஏற்படுறது இல்லை மனதளவில் கொஞ்சம் விலகல் ஏற்படுறது இந்த மாதிரியான காரணங்களாலையும் டெய்லி செக்ஷுவல் காண்டாக்ட் அப்படின்றது இம்பாசிபிள் அந்த கண்டிஷனுக்கு வருது இதை தொடர்ந்து பார்த்தோம்னா சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்காங்க அதாவது சர்க்கரை நோய் வருதா இல்ல நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுதா டெஸ்டோஸ்டன் லெவல் குறையுது இல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு ஹார்மோனோ இல்ல ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் இருக்கு லூட்டினைசிங் ஹார்மோனியாச் இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்றத பாக்கணும் இல்ல பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இதை தாண்டி நம்ம உடல்ல வேற ஏதாவது நோய் நிலைகள் ஏற்படும் போதுதான் இந்த தினமும் இந்த உடலுறவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஹார்மோன் லெவல்ல இருந்து நம்ம இதை யோசிப்போம் டெஸ்டோஸ்ட் ஹார்மோன் குறைய குறைய உடலுறவில் நாட்டம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி எரக்ஷன் மற்றும் ப்ரீ மெச்சுரி எஜாகுலேஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு எரக்ஷன் ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு இளம் வயதிலே ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் உடல்ல ரொம்ப கம்மியா சுரப்புது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா டயபெட்டிஸ் இந்த சர்க்கரை நோய் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பல பேருக்கு பல பதிவுகளில் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா முப்பது வயது முப்பத்தைந்து ஐந்து நமக்கு டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குதுன்னா உடனடியாக இயற்கையான முறையில் அது எப்படி தடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை வராமல் நம்ம எப்படி பார்த்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம அதிகமான கவனம் செலுத்துறோம் சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா நமக்கே தெரியும் கால்கள் மறுத்து போகிறது கால்கள் அடியில் ஊசியில் குத்துற மாதிரி இருக்கு கண்களில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுறது உடல் சோர்வு இதோடு சேர்த்து நிறைய பேர் வெளியில் சொல்லாத ஒரு பிரச்சனை எரக்ஷன் ப்ராப்ளம் ஸோ எரக்டல் டிஸ்ஃபங்ஷன் நிறைய பேருக்கு சர்க்கரை நோயாளி நோயாளிகளுக்கு சக்கரை நோய் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் அப்போ சர்க்கரை நோய் வந்ததுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் எடுக்கணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வெயிட் போடுறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தோம்னா தெரியும் ஆஃப்டர் மேரேஜில் நிறையவே பத்து கிலோ பதினஞ்சு கிலோ உடல் எடை அதிகரித்திருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம பார்க்குறோம் இதை சென்ட்ரல் ஓபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தொப்பை ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே தாண்டி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வர்றது போது ஒரு டென்ஷன் மைண்டில் வந்து ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இது எல்லாமே இந்த காரணங்களால் திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் நாள்ல நமக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வருதோ இல்லை டெய்லி நம்மளால் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் இருக்க முடியாத ஒரு நிலைக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுவே பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இந்த டயபடிஸ் பிரச்சனை வருதுன்னா சர்க்கரை சார்ந்த சர்க்கரை நோய் சார்ந்த பிரச்சனைகளோ முக்கியமா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குனாலோ இந்த மாதிரி உடலுறவில் நாட்டம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ப்ரெக்னன்சி ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் சார் பிரெக்னன்சி டைம்ல கம்ப்ளீட்டாக டோட்டலாக நமக்கு என்ன ஆகும்னா அந்த செக்ஷுவல் கான்டாக்டே இருக்கணுன்ற ஒரு தாட் இருக்காது ஆஃப்டர் டெலிவரி முடிஞ்சும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து ஒன் இயர் வரைக்குமே அந்த தாட்ஸ் இல்லாமல் தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதனுடைய ஈடுபாடும் குறைந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் எடுக்கக்கூடிய உணவும் உணவு எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் கேள்வி தினமும் உடலுறவில் ஈடுபடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதா அப்படின்னு கேட்கும் போது சித்தர்கள் சொன்ன முறைகள் என்னன்னா மாதம் இரண்டு அதாவது மாதத்திற்கு இரண்டு முறை பெண் போகும் பெண்ணோடு கலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆண்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு விந்து இழப்பு செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல்ல வந்து அந்த வலிமை இல்லாமல் போகும் தாதுக்கள் விருத்தி அடையாமல் தாதுக்களோட வன்மை குறையும் ஏழு உடற் தாதுக்களோட வன்மை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைய காலகட்டத்துல பார்க்கும்போது அப்போ தினமும் உடலுறவில் ஈடுபடுறது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நோய் நிலைகள் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் நம்ம கொண்டு வரணும் அப்போ அதிகமா நம்ம உணவில் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் மற்றும் புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் ஆண்களுக்கு இந்த எரக்ஷன் கரெக்டா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமா இந்த கால்சியம் சார்ந்த உணவுகள் உணவில் நிறைய எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கணும் இப்போ பெண்களுக்குமே இது வந்து ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸில் ஹேர் குரோத்ல இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த ஜிங்க் குறைபாடு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்போ ஜிங்க் நிறைந்திருக்கக்கூடிய முழு தானியங்கள் கொட்டை வகைகள் விதை வகைகள் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ உணவு முறையில் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸோ இதை எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது வாங்கிட்டு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அதுல இருந்து எடுக்கக்கூடிய பழச்சாறுகளை நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நினை நடக்கும் அதே மாதிரி இப்போ சர்க்கரை நோய் இருக்கா இம்மிடியட்டா அதற்கான சித்த மருந்துகள் என்ன முழுவதுமாக இந்த இளம் வயதிலிருந்தே சர்க்கரை நோயை விரட்டி அடிக்கக்கூடிய மூலிகைகள் என்ன இருக்கு அதற்கான உணவுகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உணவில் பார்த்தோம்னா இடுப்பு எலும்புகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி இடுப்பு எலும்புகளுக்கு வன்மை சேர்க்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி மசில்ஸ் மசில்ஸ் அதாவது தசைகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் இதை முக்கியமா பார்த்தோம்னா கருப்பு உளுந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும் கருப்பு எள்ளு நிறைய சேர்த்துக்கணும் தினமுமே ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த உடலுறவில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய ஒரு உடல் சோர்வு கை கால்களில் ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்ற டென்ஷன் மட்டும் இல்ல அந்த பெயின் சோ அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சோ இதை ரிலீஃப் பண்றதுக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல ட்ரை வெஜனா இருக்கா அதற்கான நம்ம சித்த மருந்துகளும் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா தினமும் உடலுறவு அப்படின்றது சாத்தியமாகும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த உடலுறவு தினமும் கொள்வது குறையுது அப்படின்னாலும் வாரத்திற்கு அல்லது நான்கு முறை இருந்தாலும் அது ஆரோக்கியமான வாழ்க்கையாதான் இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் உடல்ல இருந்தாலும் அது எல்லாம் மீறி ஆரோக்கியமான ஒரு செக்ஷுவல் ஆஹ் லைஃப்ல எப்படி இருக்கலாம்ன்றத பார்த்தோம் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேர் கேக்குறதுன்னா தினமுமே உடலுறவு கொள்வது நல்லதா அந்த வயதை பொறுத்து இதை வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இளம் இளம் வயதில் இருக்கிறவங்க தினமும் உடலுறவு கொள்வது நல்லதுதான் ஆனால் இதுவே தொடர்ந்து நம்ம ஒரு வயதிற்கு மேல் இத கண்டினியூ பண்ணும்போது தொடர்ந்து இதை அப்படியே எடுத்துக்கிட்டே வரும்போது உடல்ல பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது மாற்றங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு பேக் பெயின் வருதோ

எந்த மாதிரியான உணவு எடுத்தா உடல் உறவுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் நான்வெஜ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நான்வெஜ் சாப்பிட்டாதான் எனக்கு எரக்ஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கு கொஞ்ச நாள் ஏதோ ஒரு ரீசன்காக நான் நான்வெஜ் விட்டுருந்தேன் அப்போ வந்து டோட்டலா எனக்கு எரக்ஷன் குறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்ற ஆண்கள் நிறைய பேர் பாக்குவோம் அதே மாதிரி அஹ் அசைவ உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் தொடர்ந்து எடுக்கிறதையும் நம்ம தவிர்க்கணும் சோ வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நம்ம சிக்கனோ அறு மட்டனோ எடுக்கலாம் இதுல சிக்கன் எடுக்கிறதையும் தவிர்த்துட்டு மட்டன் மற்றும் மீன் வகைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டே வரலாம் இதுக்கப்புறம் இதுல ஆண்களைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த புரோட்டீன் டயட் அப்படின்னு நான் சொன்னேன் இதுல முளைக்கட்டிய பயிறு வகைகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் தினமுமே இந்த பச்சைப்பயிறு எடுக்கிறது நல்லது இல்ல எனக்கு பச்சைப்பயிறு எல்லாம் எடுக்க முடியல அப்போ அரிசி வகைகளை நான் ஏதாவது மாற்றம் செய்யலாமா அப்படின்னா இந்த கரும்புறுவைப்பி சாம்பா இந்த அரிசி எல்லாம் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை சாதமாக வடிச்சு நம்ம சாப்பிடும்போது ஆண்களுக்கு கூடுதல் பலம் தருது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காய்கறி வகைகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை நிறைய எடுத்துட்டு வரணும் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமான கூடுதல் பலனை தருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த உடல் தாதுக்கள் சுக்கிலும் சரி இல்ல ஸ்ரோனிதமும் சரி ரெண்டுமே சரியான விகிதத்தில் நமக்கு நல்ல ஒரு பலனை தரணும் ஒரு ஆரோக்கியமான ஸ்பெர்ம் வரணும் இல்ல ஆரோக்கியமான ஒரு குவாலிட்டியான ஒரு எக் வரணும் அப்படின்னா இந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை உணவில் நிறைய சேர்க்கணும் அதே மாதிரி இரவு நேரத்தில் பால் குடிப்பது ரொம்ப அவசியம் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா திருமணம் முடிஞ்சது அப்படின்னா இதுக்குன்னே ஒரு தனியா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அஹ் மாப்பிளைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க நண்டு ரசம் வச்சு கொடுங்க மாப்பிளை சம்பாரிசில செஞ்ச உணவு கொடுங்க அதே மாதிரி விருந்து முறைகளும் நம்ம வழக்கத்துல இருந்தது இப்ப நிறைய விருந்துக்கு போகும்போது ஒரு சத்தான ஒரு உணவு அந்த உணவு எல்லாமே பார்த்தோம்னா ஆண்களுக்கும் சரி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த உடலை வலிமைப்படுத்துற மாதிரியான விருந்தாதான் அது இருந்தது இப்ப அதெல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மறையிறது அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமான உணவு எடுக்கிறதையும் நம்ம மறந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கியமான உணவுகளோட அந்த நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் நாட்டு காய்கறிகளோட இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் திருமணம் ஆன பிறகு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தினமுமே உடலுறவு கொள்ள முடியல அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா சித்த மருத்துவ முறைப்படி மாதத்திற்கு இரண்டு முறை உடலுறவு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைனாலும் தினமும் உடலுறவில் ஈடுபடுவது கொஞ்சம் நம்ம உடலுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துட்டு வந்தோம்னா ஆரோக்கியமான முறையில் நம்ம வாழ முடியும் அதே நேரத்தில் முழுவதுமாக குறைக்கணும் அப்படின்றது கிடையாது வாரத்திற்கு இரண்டு முறை அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப்க்கு ஏற்ற ஒரு உடலுறவு கொள்வதற்கான ஒரு சமயமாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி